முருங்கைக்காய், முருங்கைக்கீரை. ஸோ இந்த மாதிரியான பிளட் நியூட்ரியன் ரிச் ஃபுட்ஸை வந்து நம்ம எடுத்துக்கணும். அந்த ரத்தம் வந்து ஊட்டச்சத்தாக இருந்தால் பத்தாதது, நல்லபடியாக எல்லா பக்கம் ஃப்ளோ ஆகும். அதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது நைட்ரஸ் ஆக்சைட். பீட்ரூட் ஜூஸு, அதுக்கப்புறம் வாட்டர்மெலன் ஜூஸு, போம்கிரானட் ஜூஸ், இது மூணு வந்து மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். அதிலே வந்து கொஞ்சோண்டு பெப்பரு, கார்லிக் வேணாலும் போட்டு நம்ம பிளெண்ட் பண்ணி வடிச்சு எடுத்துட்டோம்னா உங்களுக்கு வந்து நல்லா அந்த ரத்த குழாய்கள் வந்து விரிவடைஞ்சு எல்லா பக்கம் ரத்த ஓட்டம் போகும். மேலும் வந்து உங்களுக்கு எரெக்ஷன் ப்ராப்ளத்தையும் வந்து ஈஸியாக வந்து ரிவர்ஸ் பண்ண முடியும். நைட் வந்து ப்ராப்பராக தூங்கலை அப்படின்னா டெஸ்டாஸ்டன் வந்து டிஎஸ்டியை கன்வெர்ட் ஆகும்போதும் நிறைய ஆண்களுக்கு விதை வீக்கம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்மை குறைவு போன்ற பிரச்சனைகள் ஏற்படுது. ஸோ நைட் வந்து தூங்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எவ்வளோ தான் நம்ம வந்து நைட் முடிச்சிருந்து வேலை செஞ்சு சம்பாரித்தாலும் அது எல்லாமே வந்து இன்றைக்கி ஐவிஎஃப் சென்டர்ஸில் தான் அவங்க இழக்கிறாங்க. எசுஸ்போமியா ஆகட்டும், ஒலிகோஸ்போமியானால நான் வந்து ஐயுஐ 4 தடவை பண்ணேன், ஐவிஎஃப்ஏ வந்து 4 தடவை பண்ணேன், எனக்கு சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இழந்த சக்தினால் குழந்தை வந்து இயற்கையாக தங்காமல் அதில் தான் கொண்டு போய் கொட்டுறோம்.